Om Shri Gurubhyo Namaha, Om Shri Matre Namaha. Wishing you all a very happy, auspicious second day of Navaratri. எல்லோருக்கும் இரண்டாம் நாள் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நவ துர்க்கையில இரண்டாவது பிரம்மச்சாரி தக்ஷனின் மகளா பிறந்து சைலபுத்திரியா நிதிக்கு அவதாரம் பண்ணினவ இன்னைக்கு அந்த காமேஸ்வரர் அடையணும் சொல்லி ஒரு கால நின்று தபஸ் பண்றா. அவள் விரதம் முடிகிற வரைக்கும் அவளால் காமேஸ்வரனை அடைய முடியாதுன்னு தெரியும். பேர்பட்ட பிரம்மச்சாரிணி இன்னைக்கு சந்திரனோட அம்சமாக இருக்கிற திங்கக்கிழமை. இன்னைக்கு நம்மளோட நிறம் வெள்ளை. என்னோட கொலு ஏக்கம் அநேக்கம்னு உங்க எல்லாருக்கும் சொன்னேன். நேற்றுக்கு பிள்ளையாக ஆரம்பித்தோம். இன்னைக்கு அந்த பரபிரம்மமான ஆதி பராசக்தியில் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஏகாரேஸ்வரி அப்படிங்கிற அந்த ஆதி பராசக்தியோட கதை. ராஜராஜேஸ்வரி சதாசிவ பீட்டத்தில் அமர்ந்திருந்து ராஜ்யம் புரியா அகிலத்துக்கும் ஈண்ட ஈஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அவளுக்கு ஒரு துணையா இருக்கிறது ரெண்டு பேரு. ஒன்னு தண்டநாதைங்கிற வாராகி சமயேஸ்வரின்னு பேரு. அம்பாளோட குறிப்பறிஞ்சு செயல்படுறதுனால அவளுக்கு ஆரிக்னியும் பெயர் இருக்கு. வராகத்தை முகமாக கொண்டவள், அன்போடு அருள் பாலிப்பவள், தண்டங்களை நாதம் பண்ணுபவள், சேனைகளை தலைவி தண்டநாதைன்னு பேரு வாராகியும். இந்த பக்கம் மதுரை மீனாட்சி பார்க்க முடியும். மீனாட்சி யாருன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரியோட அவதாரம் தான், திருவாரைக்காவல் அகிலாண்டேஸ்வரியோட அவதாரம். அந்த மீனாட்சி வந்து ராஜ மாதங்கி. ராஜ மாதங்கிங்கிறவ கையில வீணைய வச்சுண்டு அம்பாளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் கமாண்டர் அண்ட் சீஃபா ரெண்டு பேரும் சண்டை போடுறா. அதுல வாராகி ராஜமாதங்கி. ராஜமாதங்கியோட அவதாரம் தான் மீனாட்சி, சாரி அகிலாண்டேஸ்வரி கிடையாது. நடுவில் இருக்கிறது குட்டி பாலா. நவ எவ்வனா குழந்தையா அம்பாள் கிட்டேந்து சிருஷ்டி ஆற குழந்தை. நம்ம வீட்டுல எல்லாரும் சின்ன கன்னியா பொண்களை கூப்பிட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த பொண்ணோட உருவத்துல இருக்கிறவதாம் பாலாம்பிகை. அவள் அருளை வழங்கி 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 தன்னை வந்து ஆட்கொள்பவள் அவள். அப்பேற்பட்ட பாலாம்பிகை எதுக்காக சரணம் பண்ணா, பண்டாசுரனோட புத்திரர்களை வதம் பண்ணுவதற்காக. அம்பாளின் சிந்தையிலேந்து வந்தவதாம் பாலாம்பிகை. அப்படிதான் அம்பாளுக்கு நம்ம எல்லாருமே பாலாம்பிகை தான். ஏன்னா அவகிட்டே தான் நம்ம சரணம் ஆகியிருக்கோம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது விசாலாட்சி. மதுரை மீனாட்சின்னு சொன்னேன், காசி விசாலாட்சி. விசாலாட்சிங்கிறவர் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு தெய்வம். காசியில அன்னபூரணி தான் தெய்வம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா விசாலாட்சியும் ரொம்ப 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 ஞானத்துக்கான தெய்வம் காசி விசாலாட்சி. கையில கமண்டலமும் அக்ஷரமாலையும் வச்சுண்டு ரெண்டு கையில தாமரையை வச்சுண்டு அருள் கொடுக்கறா. இந்த பக்கம் ஓரத்துல வந்தேன்னா வராகிக்கு பக்கத்துல இருக்கிறது பிரத்யங்கரா தேவி. இந்த வாட்டி எனக்கு கிடைச்ச அம்மன் அவதான் பிரத்யங்கரா தேவி. சிம்ம வாகனத்துல சிம்ம முகத்தோட வரா. இந்த பிரத்யங்கராவுக்கு ஒரு ரொம்ப பிரத்யேகமான ஒரு சக்தி உண்டு. எப்படின்னா நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா பகவான், ஹிரண்யனை வதம் பண்ண நரசிம்மரா வந்த போது அவரோட உக்ரம் தணியலையா, எல்லா இடத்துலயும் அலைஞ்சாராம், அழிவு ஆகிற வரைக்கும் அலைஞ்சாராம். இப்ப தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட போய் வேண்டின்றாளாம் உக்ரத்தை குறைங்கன்னு. அவருக்கு உக்ரமே குறையலையா. அதனால சிவபெருமான் சரபேஸ்வரரா, அதாவது உடம்பு வந்து ஒரு அனிமலோட உடம்பும் முகம் வந்து சிங்கத்தோட உடம்பும், சரபேஸ்வரரா அவதாரம் எடுத்து அந்த நரசிம்மரோட உக்ரத்தை அடக்கினாராம். அந்த நரசிம்மரத்தோட உக்ரமும் சேர்ந்து சரபேஸ்வரருக்கு அதிகொள்ளா உக்ரம் வந்து கொடுத்தான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அம்பாள் கிட்ட போய் வேண்டிட்டாலாம் தேவர்கள் எல்லாம். அப்படி அந்த அம்பாள் பிரத்யக்ஷமான வந்த அங்காரமா வந்த அந்த அம்பாள் தான் பிரத்யங்கரா தேவி. பில்லி சூன்யம் அத்தனையும் அழிக்கவல்லவள் அந்த பிரத்யங்கரா தேவி. தாந்திரீக முறையில் வழிபடவும் கூடியவள் பிரத்யங்கரா தேவி. இருந்தாலும் நமக்கு பயமா இருக்குமா இல்லையா, கிடையாது. தன் குழந்தைகள் கிட்ட ஆசை ஆசையா சிங்கமுகத்தோட இருந்தாலும் அரவணைக்க கூடிய கருணை தெய்வம் தான் பிரத்யங்கரா தேவி. ஏகம் அநேகம் ஒன்றும் பலமுமான அந்த துர்கா தேவியை வணங்கி இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாள் வந்துட்டோம். நாளைக்கு மூணாவது படி நாலாவது படியை நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லி விளக்க போறேன். குலு ஒண்ணு இல்ல, வீட்டுல அஞ்சு குலு வச்சிருக்கேன் இந்த வாட்டி, அதுவும் ஏகம் அநேகம். நமஸ்காரம். விஷிங் ஆல் ஒன்ஸ் மோர் எ வெரி ஹாப்பி செகண்ட் டே ஆஃப் நவராத்திரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா.